நாகை மாவட்டத்தில் புதிதாக நீதித்துறை நடுவர் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட முதன்மை தலைமை நீதிபதி பத்மநாபன் கலந்து கொண்டு நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவில் மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட நீதிபதி ராஜவேல், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நாகை பன்னீர்செல்வம் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் சுமார் 59 குளங்களில் குடிமராமத்து திட்டம் மூலம் தூர்வாரும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிலையில் செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிடாரங்கொண்டான், தலச்சங்காடு, காட்டுச்சேரி ஊராட்சிகளில் குடிமராமத்து மூலம் குளங்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டார். காட்டுச்சேரி பகுதியில் ஆய்வு செய்தபோது செம்மனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருண், வட்டாட்சியர் சித்தரா, ஒப்பந்தக்காரர் காட்டுச்சேரி செந்தில் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த பணிகள் மூலம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதுடன் விவசாயத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்ட பகலிலேயே சாராய விற்பனை படு ஜோராக நடப்பது தெரிய வந்துள்ளது. கெங்கவெள்ளி அருகே ஏரிக்கரை பெரியசாமி கோயில் பகுதியில் சாத்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரபல சாராய வியாபாரி ஒருவர் பதற்றமே இன்றி சாராயம் விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் சாக்கு பையில் கொண்டு வரப்படும் சாராய பாக்கெட் ஒன்று தலா 50 முதல் 60 ரூபாய் வரை தரம் பிரித்து விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். போலீசார் வருவதற்குள் சாராய பாக்கெட்டையும் இருசக்கர வாகனத்தையும் அங்கேயே போட்டுவிட்டு சாராய வியாபாரிகள் தப்பி ஓடினர். கருமந்துறை மலைப்பகுதியிலிருந்து காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் லாரி டியூப்புகள் மூலம் சிறுவாச்சூர் மற்றும் ஊனத்தூர் பகுதி வழியாக கடத்தப்பட்டு வருவதாகவும், தலைவாசல், வீரகனூர், கெங்கவெள்ளி, செல்லியம்பாளையம், நடுவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.